சவுதி அரேபியாவின் இன்றைய செய்திகள் கொரோனா வைரஸ் உலகெங்கிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது மற்றும் சவுதி வெளிநாட்டினருக்கு சாதகமான முடிவை எடுத்தது அதன் எக்ஸிட் எக்ஸிட் விசா ரீஎன்ட்ரி விசாக்கள் இந்த தொற்று நோயால் காலாவதியானது பயண கட்டுப்பாடுகள் மற்றும் விமானங்கள் வேலை செய்யாததால் நீட்டிக்கப்பட்டன பாஸ்போர்ட் பொது இயக்குநரகம் ஜவாசாத் இப்போது சவுதி அரேபியாவிற்கு வெளியே உள்ள வெளிநாட்டினருக்கான எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவை விரிவாக்குவது குறித்த புதுப்பிப்பை வழங்கியுள்ளது பைனல் எக்ஸிட் விசா தேசிய தகவல் மையத்துடன் ஒருங்கிணைந்து மதிப்பாய்வு செய்யப்படாமல் தானாக நீட்டிக்கப்படும் சர்வதேச விமானங்கள் திறக்கப்படுவதற்கு பெரும்பாலான வெளிநாட்டினர் இன்னும் காத்திருக்கிறார்கள் ஆனால் திரும்பி அனுப்பும் விமானங்கள் மட்டுமே செயல்படுகின்றன இன்னும் அதிகமான வெளிநாட்டவர்களுக்கு விமான டிக்கெட்டுகள் கிடைக்கவில்லை இது வெளிநாட்டினருக்கு ஒரு பெரிய நிவாரணத்தை வழங்கும் சவுதி அரேபியாவில் உள்ள அப்சர் தளம் வீட்டு தொழிலாளர்களுக்கான எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாக்கள் ரெசிடென்சி இக்காமா புதுப்பித்தல் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கான ஃபைனல் எக்ஸிட் விசாக்கள் தொடர்பான பல கட்டுப்பாடுகளை நினைவூட்டியுள்ளது அப்சர் தளம் ஒரு வீட்டு பணியாளருக்கு எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா வழங்கப்பட்டு அதை பயன்படுத்தாமல் முடிவடைந்தால் அபராதம் செலுத்தப்பட வேண்டும் என்று கூறியது ரீஎன்ட்ரி விசாவை பயன்படுத்தாததால் மற்றொன்று ரீஎன்ட்ரி விசாவை வழங்க புதிய கட்டணங்களை செலுத்த வேண்டும் மீட்டு பணியாளரின் இக்காமாவை புதுப்பிக்க இயலாமை குறித்து அப்சர் இயங்கு பாஸ்போர்ட் புதுப்பிப்பு சேவையை பயன்படுத்தி கணினியில் பாஸ்போர்ட் தகவல் புதுப்பிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறியது குடும்ப உறுப்பினர்களுக்கான எக்ஸிட் விசாவின் பணி மற்றும் இக்காமாவின் எக்ஸ்பைரியுடன் ஒரு மாதத்திற்கு பிறகு அதை ரத்து செய்வதற்கான விருப்பம் குறித்து விசாவை ரத்து செய்வதற்கு இக்காமா செல்லுபடியாகும் பைனல் எக்ஸிட் விசா வழங்கப்பட்ட நாளிலிருந்து அறுபது நாட்களுக்கு சவுதியில் இது தங்கியிருக்க முடியும் என்பதை குறிப்பிடுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் சவுதி அரேபிய நாணய ஆணையத்தின் கட்டுப்பாட்டின்படி அனைத்து சில்லறை நடவடிக்கைகளிலும் மின்னணு செலுத்தும் முறை கட்டாயமாகும் சில்லறை விற்பனை நிலையங்களில் மின்னணு கேஜெட்களை நிறுவுவதற்கு வசதியாக சவுதி அரேபியாவின் வங்கிகள் மற்றும் கட்டண சேவை நிறுவனங்களுக்கு புதிய கட்டுப்பாடு குறித்து எஸ்ஏஎம்ஏ ஏற்கனவே மேம்பட்ட அறிவிப்பை வழங்கியுள்ளது இது அனைத்து விற்பனை நிலையங்களிலும் மின்கட்டண முறைகளை பயன்படுத்தவும் பணப்புழக்கத்தை குறைக்கவும் அனுமதிக்கிறது மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் இருபது சதவீதம் என்ற விகிதத்தில் என்ஜினியரிங் தொழில்களை உள்ளூர் மயமாக்க அமைச்சக ஆணையை வெளியிட்டார் சவுதி குடிமக்களிடமிருந்து தகுதி வாய்ந்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு எதுவாக அமைச்சகம் நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றிய தொழில்களை உள்ளூர் முடிவுகளின் தொகுப்பிற்கு இந்த முடிவு வந்துள்ளது உலகளாவிய புதிய கொரோனா வைரஸ் தொற்று நோயால் மூழ்கியிருக்கும் புதிய கல்வியாண்டின் தொடக்கத்திற்கான காட்சியை அமைப்பதற்காக சுமார் ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ஆசிரியர்கள் ஞாயிற்றுக்கிழமை சவுதி அரேபியா முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கு திரும்ப உள்ளனர் என்று கல்வி அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் கடந்த வாரம் சவுதி கல்வி மந்திரி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தொடங்கி பள்ளியாண்டின் முதல் ஏழு வாரங்கள் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பதற்கான சவுதியின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக தொலைதூர கல்வி திட்டங்களை சார்ந்தது என்று கூறினார் திரும்பி வரும் ஆசிரியர்கள் தொலைதூர கல்விக்கு தயாராகி வருவதாகவும் ஒவ்வொரு வாரமும் குறைந்தது ஒரு நாளாவது பள்ளிக்கு செல்ல வேண்டியிருக்கும் என்றும் கல்வி அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் பல ஆசிரியர்கள் ஏற்கனவே தங்கள் பணியை தொடங்கி பள்ளி அட்டவணைகளை வகுத்துள்ளனர் என்று கூறினார் கோவிட் பத்தொன்பதுக்கு எதிரான தடுப்பூசி கிடைக்கவில்லை என்றால் சவுதி அரேபியா பள்ளி படிப்பிற்கான தொலைதூர கல்வியை நீட்டிக்க கூடும் என்று சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன போன்று மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள அரபு நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்